இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி முற்றிலும் வறண்டுள்ளது. ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் சென்னைக்கு அனுப்பப்படும் நீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரு ஆண்டுகளாக பருவமழை தவறாமல் பெய்ததால் ஏரியில் 45 அடிக்கு நீர் தேக்கப்பட்டு விளைநிலங்களுக்கும் சென்னைக்கு குடிநீராகவும் அனுப்பப்பட்டு வந்தது. விவசாய பணிகள் முடிந்த நிலையில் ஏரியில் நீர்மட்டம் கிடுகிடுவென குறைந்து தற்போது வறண்டுள்ளது. இதனை பயன்படுத்தி ஏரியை தூர்வார பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை அடுத்த மதுரவாயல் அருகே வாகனத்தில் செல்பவர்களிடம் லிப்ட் கேட்பது போல நடித்து மிரட்டி பணம் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டதாக இளம் பெண் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த கணேஷ் என்பவரை மறித்து இளம் பெண் ஒருவர் லிப்ட் கேட்டார். அவருக்கு உதவ வாகனத்தை கணேஷ் நிறுத்திய போது அருகே மறைந்திருந்த 3 இளைஞர்கள் அவரை சுற்றி வளைத்து பணம் செல்போனை பறித்தனர். கணேஷ் சத்தம் போட்டதை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு 4 பேரையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அந்த பெண் நெற்குன்றம் மேட்டுப் பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பதும், அவரது கூட்டாளிகள் முத்துக்குமார், உதயகுமார், பரசு பாலன் என்பதும், இக்கும்பல் இதேபோல் பலரை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலையில் தடுமாறி விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பண்டாரவெளியைச் சேர்ந்த அபினேஷ் ராஜ் பெங்களூருவில் பணியாற்றி வந்த நிலையில் விடுமுறையில் ஊர் திரும்பினார். தனது நண்பரின் இருசக்கர வாகனத்தில் வில்லுக்குறி அருகே அதிவேகமாக சென்றபோது நிலை தடுமாறி தலை குப்புற விழுந்தார். சில அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தலையில் பலத்த அடிபட்டு உயிரிழந்தார். ரஷ்யாவின் கொரோனா தடுப்பூசியான ஸ்புட்னிக் வியை இந்தியாவில் அவசர தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள இந்திய மருந்து கட்டுப்பாடு இயக்குநரகம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே கோவிஷீல்டு, கோவாக்சின் என்ற 2 தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. இந்த நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவின் பரிந்துரையின் பேரில் 3வதாக ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை பயன்படுத்திக் கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. 60 நாடுகளில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான செயல்திறன் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அம்பத்தூர் ரயில்வே மேம்பாலம் அருகே 2 சொகுசு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்ட பொதுமக்கள் அவசர ஊர்தி மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 கார்களில் ஒன்றின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் காரை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரை கைது செய்து காவல்துறை விசாரித்து வருகிறது. பிரச்சாரம் செய்ய 24 மணி நேரம் தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு நமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சுசித்ரா, மம்தா பானர்ஜி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் அவருக்கு விதித்த 24 மணி நேர பிரச்சார தடையை எதிர்த்து அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். தற்போதைய தகவல்கள் என்னென்ன? மேற்கு வங்க முதல்வர் பிரச்சாரம் செய்வதற்கு 24 மணி நேரங்களுக்கு, அதாவது April 12 இரவு 8 மணி முதல் 13ஆம் தேதி வரை பிரச்சாரம் செய்வதற்கான தடையை தேர்தல் ஆணையம் விதித்திருந்தது. மைனாரிட்டி வகுப்பினருக்கு நோக்கி அவர் பேசிய அந்த கருத்துக்கள் ஆனது சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து தேர்தல் ஆணையம் அதை தேர்தல் விதிகளை மீறும் வகையில் மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். அதனால் அவருக்கு 24 மணி நேரம் தடை விதிப்பதற்கா தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கான தடையை விதிப்பதாக தேர்தல் ஆணையமானது அறிவித்தது. அதனை எதிர்த்து தற்பொழுது கொல்கத்தாவில் உள்ள காந்தி சிலை முன்பு மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். பல்வேறு கருத்துக்களை வந்து தன்னுடைய கருத்துக்கள் எதுவும் தேர்தல் விதிமுறைகளை மீறவில்லை, வேண்டுமென்றே தன் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தேர்தல் ஆணையமானது இவ்வாறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த தர்ணா போராட்டத்தில் தற்பொழுது மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஆதரவாக கட்சியினுடைய பல்வேறு மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் வந்து அங்கே பங்கேற்றிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மேற்குவங்கத்தை பொறுத்த அளவில் நடந்து முடிந்த தேர்தல்களில் பல்வேறு
வன்முறைகள் ஈடுபட்டதும் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வன்முறையை தீண்டும் வகையிலும் பல்வேறு கருத்துக்களை வந்து மேற்குவங்க முதல்வர் முன்வைத்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையம் வந்து அதனுடைய அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருந்தது. அதற்கு எதிராகத்தான் தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் ஈடுபட்டுள்ளார். மேலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் மேற்கு வங்கத்தினுடைய அந்த நேரமானது, அதாவது பிரச்சாரத்தை வந்து 70 மணி நேரங்களுக்கு முன்னராகவே முடிப்பதற்கான திட்டத்தையும் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து ஆலோசித்து வருகிறது. அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து தற்பொழுது மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள காந்தி மூர்த்தி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நன்றி சுசித்ரா, விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஏப்ரல் 18ஆம் தேதி அன்று 14 மணி நேரம் RTGS பண பரிவர்த்தனை சேவை இயங்காது என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியிலான மேம்பாட்டு பணிகள் நடைபெறவிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை RTGS சேவை இயங்காது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதே சமயம் NEFT முறையிலான பரிவர்த்தனைகள் செயல்படும் என்று தெரிவித்திருக்கும் ரிசர்வ் வங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்ய விரும்புபவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா 2ஆம் அலை காரணமாக கோவை மருதமலை கோயிலில் பக்தர்கள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே வெளிவிட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முருகனின் 7வது படைவீடு என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த கோயிலில் மாலை 6 மணிக்கு மேல் படிக்கட்டுகளில் நடந்து செல்லவும், 7 மணிக்கு மேல் இருசக்கரம் மற்றும் பேருந்துகளில் மலைமேல் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுகிறது. முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவனும் சிறுமியும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கந்தர்வக்கோட்டை அருகே சொக்கம்பட்டியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் விக்னேஷ் என்பவரும் 8 வயது சிறுமி நிவேதாவும் அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் குளத்தில் குளிக்கச் சென்றனர். நீண்ட நேரம் இருவரும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் போலீசுக்கு தகவல் அளித்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் குளத்தில் தேடியபோது நீரில் மூழ்கிய நிலையில் சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். வெள்ளாள விடுதி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சென்று பரிசோதித்தபோது சிறுவர்கள் உயிரிழந்தது உறுதியானது. இதையடுத்து உடற்கூராய்வுக்காக உடல்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாடு முழுவதும் தடுப்பூசி திருவிழாவின் முதல் நாளில் 30 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இந்தியாவில் வேகமாக பரவி வரும் கொரோனாவின் 2வது அலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தடுப்பூசி போடும் பணிகளையும் துரிதப்படுத்தி வருகின்றன. தகுதியான அனைவரும் போட்டுக்கொள்ளும் வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தடுப்பூசி திருவிழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி திருவிழாவின் முதல் நாளில் 30 லட்சம் டோஸ்கள் போடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரமலான் நோன்பு நாளை முதல் கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி ரமலான் நோன்பு தொடங்கும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் அறிவித்திருந்தார். அதன்படி நாளை முதல் ரமலான் நோன்பு தொடங்குகிறது. கொரோனா தொற்றின் 2வது அலை வீசத் தொடங்கியுள்ளதால் மத வழிபாட்டு தலங்களில் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க இஸ்லாமியர்கள் வீடுகளில் இருந்தபடியே தொழுகைகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே 3ஆம் தேதி நடைபெறவிருந்த 12ஆம் வகுப்பு மொழிப்பாட தேர்வு மே 31ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மே 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் அதற்கு அடுத்த நாளே ஆசிரியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் தேர்வு தேதியை மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் மொழிப்பாட தேர்வு மட்டும் 31ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதர தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த தேதிகளிலேயே நடைபெறும் என அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவித்துள்ளார். தேர்வு உரிய பாதுகாப்பு விதிமுறைகளுடன் நடைபெறுவதை உறுதி செய்ய 4 மண்டலங்களுக்கு 4 IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் உள்ளடக்கி இந்த குழு செயல்படும். திருப்பதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மீது மர்ம நபர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சந்திரபாபு நாயுடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். திருப்பதி ரயில் நிலையம் அருகே பேரணியாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது அவர் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசினர். அப்போது சந்திரபாபு நாயுடு குனிந்து கொண்டதால் காயமின்றி தப்பினார். அவருடன் சென்ற தொண்டர் ஒருவர் கல்வீச்சில் காயமடைந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து சந்திரபாபு நாயுடு தனது தொண்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார்.